கொரோனா பெருந்தொற்று கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை பல்வேறு மாநில அரசுகளும் முடுக்கிவிட்டுள்ளன. தமிழ்நாட்டில் இரவு நேர ஊரடங்கு இன்று முதல் அமலுக்கு வருகிறது. இரவு 10 மணி முதல் அதிகாலை 4 மணி வரை இரவு நேர ஊரடங்கு அமலில் இருக்கும். இதனை கருத்தில் கொண்டு நீண்டதூர பேருந்துகள் பகல் நேரங்களில் மட்டுமே இயக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. கடற்கரை, வழிபாட்டு தலங்கள், சுற்றுலா தலங்கள், பூங்காக்களுக்கு மக்கள் செல்வதை தடை செய்யப்பட்டுள்ளது. திரையரங்குகளில் 50% இருக்கைகளுடன் காட்சிகள் நடத்த அனுமதிக்கப்பட்டுள்ளது. திருமணம், இறுதி சடங்கு போன்ற நிகழ்ச்சிகளில் பங்கேற்போர் எண்ணிக்கை கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. முகக்கவசம் அணிதல், சமூக இடைவெளியை பராமரித்தல் ஆகியவற்றை கடுமையாக அமல்படுத்துவதில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு இந்த வாரம் முதல் அமலுக்கு வருகிறது. தலைநகர் தில்லியில் கொரோனா பெருந்தொற்று பரவலை தடுப்பதற்காக 6 நாள் முழு அடைப்புக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் துணைநிலை ஆளுநரை கலந்தாலோசித்த பின் நேற்று இரவு தொடங்கி வரும் திங்கட்கிழமை காலை 5 மணி வரையிலான 6 நாள் ஊரடங்கிற்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார். அத்தியாவசிய சேவைகள், உணவு சேவைகள், மருத்துவ சேவைகள் தொடர்ந்து நடைபெறும். கேரள மாநிலத்தில் இன்று தொடங்கி இரவு நேர ஊரடங்கு அமலுக்கு வரும் என்று அம்மாநில அரசு தலைமைச் செயலாளர் VP ஜாய் நடத்திய உயர்நிலைக் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இரவு 9 மணி முதல் அதிகாலை 5 மணி வரை அமலில் இருக்கும் இந்த ஊரடங்கு அடுத்த 2 வாரங்களுக்கு அமல்படுத்தப்படும் என்று அரசாணை தெரிவிக்கிறது. தெலுங்கானா மாநிலத்தில் இரவு நேர ஊரடங்கு வரும் 30ஆம் தேதி வரை அமல்படுத்தப்படும் என அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. இரவு 9 மணி முதல் அதிகாலை 5 மணி வரை ஊரடங்கு அமலில் இருக்கும். இந்த ஊரடங்கு காலத்தில் அனைத்து அலுவலகங்கள், நிறுவனங்கள், கடைகள், உணவு விடுதிகள் இரவு 8 மணி முதல் மூடப்பட்டிருக்கும். மருத்துவமனைகள், ஊடகங்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய சேவைகள் இயக்கத்திற்கு தடையில்லை என மாநில அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பு தெரிவிக்கிறது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் கூடுதலாக 20 மாவட்டங்களில் இரவு நேர ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. ஏற்கனவே 8 மாவட்டங்களில் இந்த ஊரடங்கு இரவு 10 மணி முதல் காலை 6 மணி வரை அமலில் உள்ளது. பொது போக்குவரத்து வாகனங்களில் 50% அளவுக்கு பயணிகள் அனுமதிக்கப்படுவார்கள். இதனிடையே உத்தரப்பிரதேசத்தில் அலகாபாத் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி 5 நகரங்களில் அமல்படுத்தப்பட்டுள்ள முழு நேர ஊரடங்கிற்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. கொரோனா பரவல் அதிகரிப்பை தொடர்ந்து பிரயாக்ராஜ், லக்னோ, கான்பூர், வாரணாசி, கோரக்பூர் ஆகிய 5 நகரங்களில் வரும் 26ஆம் தேதி வரை முழுநேர ஊரடங்கை அமல்படுத்த அலகாபாத் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதனை எதிர்த்து உத்தரப்பிரதேச அரசு தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி SA பாப்டே தலைமையிலான அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. இதற்கிடையே பல்வேறு மாநிலங்களில் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டு வருவதையடுத்து பிற மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் தங்கள் சொந்த ஊருக்கு திரும்ப தொடங்கியுள்ளனர். தமிழ்நாட்டில் சென்னை உட்பட பல்வேறு பகுதிகளில் பல்வேறு தொழில்களில் பணியாற்றி வந்த வடமாநில தொழிலாளர்கள் கூட்டம் கூட்டமாக புறப்பட்டுள்ளனர். இவர்களில் பெரும்பாலானோர் சென்னை ரயில் நிலையம் உள்ளிட்ட பல்வேறு ரயில் நிலையங்களில் சொந்த ஊர் பயணத்திற்காக காத்திருக்கின்றனர். இதனிடையே தொழிலாளர்களின் கூட்ட நெரிசல் ஏதும் இல்லை என்றும் ரயில்கள் அனைத்தும் இயல்பாக இயக்கப்பட்டு வருவதாகவும் ரயில்வே வட்டாரங்கள் தெரிவித்தன.